ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரிஞ்சு ரைஸ் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த வெஜிடபிள் பிரியாணி, இதை நிறைய மாடலாக செஞ்சுப்போம். நான் வந்து இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எங்கள் அம்மா எங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுப்பாங்களோ அந்த மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதை வந்து ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த பாஸ்மதி ரைஸில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த பாஸ்மதி ரைஸை பார்த்திங்கன்னா, இது வந்து நான் எடுத்திருந்த டம்ளர். இந்த டம்ளருக்கு நான் 2.5 டம்ளர் நம்ம அளவுக்கு எடுத்திருக்கோம். ஒரு நம்ம செய்ய போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால், ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முன்னாலே நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு தான் நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட்டில் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும். ஸோ குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து முதல்ல ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 பிரிஞ்சி இலை, 1-3 கிராம்பு, சின்ன பீஸ் பட்டை தான் போட்டிருக்கேன், 1 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி போட்டுட்டு, நம்ம வந்து வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ வந்து 2 டம்ளர் தான், 2.5 டம்ளர் தான் போடுறோம், அதனால் ஒரு 2 வெங்காயம் போடும். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினோடனே நான் ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்கோங்க. போட்டு 2 வதங்கட்டும். வதங்குறதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் தக்காளி போட்டோடனே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு வந்து நமக்கு வதங்கிடும். இதை ஒரு வதக்க வதக்கிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்களேன். எப்போவுமே நம்ம வந்து புதினாவை வந்து நீங்கள் அப்படி தானே சாரி மல்லியை வந்து நம்ம அதே உள்ளே வந்து அப்படி நம்ம அரைக்காமல் போடுவோம். பட் நான் என்ன பண்ணுவேன்னு பாருங்கள், எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் பாருங்கள். மல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் இருக்குது, அதையும் போட்டு மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடும்போது இந்த மல்லியெல்லாம் அப்படி எடுத்து வச்சுருவாங்க, பச்சை மிளகாய் போட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இதை போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா, அது மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நமக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் மிக்ஸியில் வந்து அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பாருங்க. இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, இந்த பச்சை மிளகாவும் மல்லி இலையும் கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து கடைசியாக மிக்ஸியை கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து என்னென்ன காய்கறி போட போகிறேன்னா, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி புதினாலாம் போடவே இல்லை பாருங்கள். புதினா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதினா கட்டாயம் போடணும் அப்படின்னு கிடையாது. ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா கட்டாயமாக புதினா போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் புதினா போடலை. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ நம்ம புதினாவும் பச்சை மிளகாவும் ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோன்னு சொன்னால், கையில் வந்து உங்களுக்கு ஆகப்படாது. மல்லி இல்லைன்னா எடுத்து வச்சுருவோம், பச்சை மிளகாவையும் துரத்துக்கு போடுறோம். அது இல்லாமல் எல்லாமே போடும்போது கரெக்டான காரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இல்லைன்னா 2 பச்சை மிளகாவை அரைச்சி போட்டுக்கோங்க, மீதிக்கு காரத்தூள் போட்டுக்கோங்க. அது நம்மளோட இஷ்டம் தான். தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் கட்டாயமாக ஒரே 1 டம்ளர் நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். ஓகேங்களா, தேங்காய் பால் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மொத்தமாக 2.5 டம்ளர் எடுத்துருக்கோம். பாஸ்மதி அரிசிக்கு எப்போவுமே 1.5 டம்ளர் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். 1:1 மாதிரி தண்ணி ஊற்றணும். ஸோ அதுக்கு நம்ம அளவுந்து எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் பாருங்கள் இந்த அரைச்சி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மிக்ஸி கழுவுன தண்ணியும் நம்ம விட வேணாக்க வேண்டாம். இப்போ நான் வந்து 3.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2.5 டம்ளர் இருக்குது. இப்போ 1 டம்ளர் ஊற்றியாச்சு. நான் பாருங்கள் 2, இதில் வந்து ஒரு 2.25 டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் 1 டம்ளர் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் இது கூட ஊற்றிக்கோங்க.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது பால் ரெண்டே சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் வச்சு நீங்கள் பால் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் இந்த மெத்தடில் தான் நீங்கள் செய்வீங்க, வேறு மெத்தடுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு வந்து வதக்கும் போது மட்டும்தானே உப்பு போட்டிருந்தோம். இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் ஒரு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து காரம் செக் பண்ணது, எனக்கு கொஞ்சம் வந்து காரத்தூள் காணல, அதாவது பச்சை மிளகாய் வந்து இந்தளவுக்கு காரம் இல்லை. நான் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டேன், ஆனால் காரம் இல்லை. அதனால் நான் கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் மட்டும் எப்போவுமே உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கிட்டேன். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தம்பி எல்லாமே சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியையும் நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு இப்போ நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதி வரும்போது ஒரு தடவை கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த அரிசியை நம்ம உள்ளே போட்டுக்கணும். ஓகேங்களா, போட்டுக்கோங்க. நம்ம அரிசியை போட்டாச்சு. இப்போ கடைசியாக கண்டிப்பாக நீங்கள் சின்ன பிள்ளைங்க வீட்டில் அப்படிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லை பெரியவங்க தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி கடைசியாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் பாருங்க போட்டு அதையும். நிறைய பேர் நம்ம வந்து நம்ம நானே வேறு மெத்தட்லலாம் செய்வேன், பட் இது வந்து எங்கள் அம்மா வந்து இப்படி தான் செய்வாங்க. புதினா போடவே மாட்டாங்க. எங்கள் அம்மா செய்யும்போது புதினா போட மாட்டாங்க. அதே மாதிரி மல்லியும் இந்த மாதிரி அரைச்சி தான் ஊற்றுவாங்க. மல்லியும் பச்சை மிளகாயெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி தான் அம்மா வைப்பாங்க. அது செமையாக இருக்கும். என்றைக்கு நாள் நம்ம அம்மா வீட்டில் சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ குக்கரை வந்து நம்ம மூடிட்டு விசில் வந்தோடனே சிம் பண்ணி கரெக்டாக நான் வந்து 7 மினிட்ஸ் வச்சுருப்பேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம குக்கரை மூடியாச்சு. இன்றைக்கி நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் இன்றைக்கி கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இது வந்து சூப்பரான ஜார்ஜெட் ப்ராசோ சாரீஸ். சாரீ வந்து நல்ல ஒரு லைட் வெயிட்டாக இருக்கும். சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து உங்களுக்கு அந்த கோல்டு கலர் வந்த மாதிரி, இப்போ சில்வரில் ஜரி ஒர்க் வந்த மாதிரி இருக்கும். இதான் சாரியோட ப்ளவுஸு. இதில் வந்து மொத்தம் 8 கலர்ஸ் வந்துருக்கு. நல்ல அழகான டார்க்காக கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டரோட வந்திருக்கு. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா www.gladfashions.com வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் இந்த வீடியோவில் என்னுடைய கிச்சன் வீடியோவில் உள்ள இந்த பிக்சரை அனுப்பியே நீங்கள் இந்த சாரீஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்கீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. வேணுங்கிறவங்க உடனே உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, சாரியோட ரேட்டு ஒன்லி 410 ருபீஸ். ஓகே, குக்கரில் விசில் வந்து கரெக்டாக 7 மினிட்ஸ் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் ஸ்டீம்லாம் வெளில போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஒரு பிட்டு கூட உங்களுக்கு குழையாது, கீழே பிடிச்சிருக்காது, அடி பிடிக்காது. செம்ம சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக அருமையாக வந்துடும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா? கொஞ்சம் போட்டு அப்படி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்கண்ணே. மெதுவாக போட்டு கிளறி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அந்த வத்தல் தூள் போட்டு உப்பு போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். நமக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு, ஆனியன் ரைத்தாவோட நம்ம இது வேறு எதுவுமே நமக்கு வேறு சைட் டிஷ்லாம் நமக்கு தேவைப்படாது. சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்க்கலாம். நம்புறங்க பார்க்கும் போதே உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி தான் உதிரி உதிரியாக வந்துடணும். ரொம்ப அட்டாசமாக இருக்கும். அந்த தேங்காய் பாலில் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. அதாவது ஒரு வாய் சாப்பிட்டோன்னே நம்ம வந்து பேச முடியாது, அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உங்களுடைய நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக காலியாயிரும். ஸோ பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு இதை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனுக்கும் ஏகே பிக்சிங்கும் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.